வணக்கம் சட்டமன்ற முக்கிய தகவல் தமிழ்நாட்டில் ஜூலை பன்னெண்டாம் தேதி வரை ஊடக நீடிப்பு ஆனால் இந்த முறை கூடுதல் தளர்வுகள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதிகாரப்பூர்வ அதிகாரபூர்வ அறிவிப்பளிட்டுள்ளார் இதன்படி எந்தெந்த மாவட்டங்கள் என்னென்ன தளவுகள் அளிக்கப்பட்டிருங்க எந்தெந்த கடைகள் திறக்கப்படும் எந்தெந்த மாவட்டங்களுக்கு பஸ் விடப்படுமா விடப்படாதா அப்படின்னோ இந்த விடையில் நாம் இப்போ ப்ரீஃபாக பார்த்துலாம் மறக்காமல் ஸ்கிப் பண்ண பாருங்க உங்களுக்கு இதே போன்ற முக்கியமான தகவல் தமிழக அரசு என்ன உத்தரவு கொண்டாடுறாங்க ரேஷன் அட்டைக்கு என்ன புதிய அறிப்பிடுறாங்க எல்லாமே நம்மளோட சேனலை டெய்லி வீடியோ அப்ளோட பண்ணிட்டு இருக்கோம் மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு இதே போன்ற முக்கியமான தகவல் உடனுக்குடன் தேவை அப்படின்னா நம்மளோட சேனலில் கீழே இருக்கிற பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்பெண்ட் பண்ணிக்கோ பக்கத்துக்கு பில் பண்ணோம் கிளிக் பண்ணிக்கோ அப்போ தான் நான் டெலே போடுற வீடியோ உங்களுக்காகவும் சரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கூடுதல் தளவுகளுடன் கூடிய ஊடங்கு ஜூலை மாதம் பன்னெண்டாம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது அதாவது நம்மளோட தமிழக முதலமைச்சரான மு க வந்து இப்போ ஜூலை மாதம் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு கூடுதல் தளர்வுகள் அளிக்கப்பட்டிருங்க அதன்படி பார்க்கும்போது இந்த பதினோரு மாவட்டங்களில் கூடுதலாக பல்வேறு தளர்வுகள் வழங்கப்பட்டுள்ளது கடைகள் திறக்கும் நேரத்தை நம்மளுக்கு அதிகரித்து கொடுத்து எல்லாமே இப்போ இந்த ஆலோசனை கூட்டங்களில் பேசப்பட்டாங்க அதே போல இப்போ நம்மளுக்கு அதிகாரப்பூர்வமாக நம்மளோட தமிழக முதலமைச்சர் வந்து அறிவிக்க அறிவிக்கப்பட்டாங்க அதன்படி பார்க்கும்போது என்னென்ன தலைவர்களும் அறிவிக்கப்பட்டாங்க அப்படின்னு இப்போ நம்ம பார்த்துலாம் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இது குறித்து தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் கூடுதல் தளர்வுகளுடன் கூடிய ஊடங்கள் ஜூலை மாதம் பன்னெண்டாம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது ஹோட்டல்கள் ஐம்பது சதவீதம் வாடிக்கையாளர்களுடன் காலை ஆறு மணி முதல் இரவு எட்டு மணி வரை செயல்பட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது தேநீர் கடைகளிலும் வாடிக்கையாளர்கள் அமர்ந்து தேநீர் அருந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது மாவட்டங்களுக்கு இடையே இ பதிவு இ பாஸ் இல்லாமல் பயணிக்கலாம் காலை பத்து மணி முதல் இரவு எட்டு மணி வரை டாஸ்மார்க் கடைகள் செயல்பட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது அனைத்து வழிகாட்டு தலங்களுக்கும் திரைக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது ஸோ இது எல்லாமே நம்ம தமிழக முதலமைச்சரான மு க ஸ்டாலினையாக வந்து ஒரு புதிய அறிவுப்பட்டுருங்க ஸோ இதன்படி பார்க்கும்போது எல்லா டாஸ்மார்க் கடைகளும் நம்மளுக்கு திரைக்க சொல்லி அனுமதி கொடுத்துருங்க அதே போல் நீங்கள் மாவட்டம் விட்டு மாவட்டம் செல்லணும் அப்படின்னா கட்டாயம் இ பதிவு இ பாஸ் இல்லாமல் பயணிக்கலாம் அப்படின்னா தமிழக அரசு உத்தரவிட்டுங்க இன்னொரு பக்கம் நம்மளுக்கு வாடிக்கையாளர்கள் அவங்களுக்கு தேவையான மாதிரி இப்போது ரீசண்டாக நம்மளுக்கு டீ கடைகள் அதாவது டீ கடைகள் நம்மளுக்கு பார்சல் சேவை மட்டும் அனுமதி கொடுத்தாங்க ஆனால் இப்போது டீ கடையில் அமர்ந்து உணவு உண்பதற்கு நம்மளுக்கு அனுமதி கொடுத்துருங்க அதாவது டீ கடையில் நம்ம அமர்ந்து சாப்பிடுவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்குங்க அதே போல் நம்மளுக்கு ஹோட்டலுக்கும் சரி ஐம்பது சதவீத வாடிக்கைக்கு நம்மளுக்கு ஹோட்டல்களில் நம்மளுக்கு காலை ஆறு மணி முதல் மாலை எட்டு மணிக்கு நம்மளுக்கு செயல்பட அனுமதி கொடுத்துருக்குங்க இது இல்லாமல் நம்மளோட தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்றைய தேதியில் அதாவது இப்போது ரீசெண்டாக நம்மளுக்கு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பிருக்குங்க இன்றைக்கு தேதி பார்த்தீங்கன்னா ஜூலை இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு இந்த தேதியில் நம்மளுக்கு இரவு எட்டு மணிக்கு மேலே தான் இந்த அதிகாரப்பூர்வ அறி பேலமை நம்மளோட தமிழக முதலமைச்சர் அமைச்சராக அழைச்சிருக்காங்க சோ இந்த மாதிரி பட்சத்தில் பாத்தீங்கன்னா திரும்ப மீண்டும் தளர்கள் முக்கியமா எந்தெந்த மாவட்டத்தில் கொரோனா பாதிப்பு அதிகமா இருந்தோ அந்த மாவட்டத்தில் இப்போ கொரோனா பதிப்பு குறைஞ்சதுனால ஈ இந்த புதிய அறிவிப்பு விட்டுருக்காங்க நன்றி